நம்ம இப்போ ஆக்ராக்கு ரீச் ஆகிட்டோம். தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கோம். ஸோ தாஜ்மஹால் பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னா ஆக்ரா, அதாவது டெல்லியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 to 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இந்த தாஜ்மஹாலை கட்டினது வந்து ஷாஜகான் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் வந்து 16th century வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஸோ அவங்களோட ஒய்ஃப் மும்தாஜுக்காக. ஸோ இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு நிறைய ஒர்க்கர்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய யானைகளில் கொண்டு நிறைய கற்களை, ஸோ நிறைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஒயிட் மார்பிள்ஸை யூஸ் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு சுமார் ஒரு 20,000 ஒர்க்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 1000 யானைகளுக்கு மேலே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஃபுல் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாமே ஒயிட் மார்பிள்ஸ் இல்லாமல் இந்த ஆக்ரா சுற்றி வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனுமே எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ வந்து அந்த பொல்யூஷனால் அந்த தாஜ்மஹால் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து எதுவுமே அலோ பண்ணுறதில்ல. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நம்ம உள்ள தாஜ்மஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தாஜ்மஹால் இருக்கிற இடத்துல வந்துட்டோம். இப்போ தாஜ்மஹால் என்ட்ரன்ஸில் வாக் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ இது ஆஃப்டர்நூனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டிங்லாம் டிம்மாக இருக்குது. ஸோ கரெக்டான லைட்டிங் இல்லை. ஸோ மார்னிங் டைம் வந்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ வாங்க இன்னும் டீப்பாக போய் பார்க்கலாம். தாஜ்மஹாலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 7 wonders ஒன்று. ஒரு லவ்வை வந்து இந்த அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஸோ உலகத்துலேயே வந்து லவ்வை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, அதாவது ஒரு மிகப்பெரிய பில்டிங் பில்ட் பண்ணி, ஸோ அது மூலிமா ஒரு லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறது வந்து உலகத்துலேயே இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு தாஜ்மஹால் வந்துட்டு ஒரு லவ்வான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. மும்தாஜ் ஷாஜகான் 2 சமாதியும் வந்து உள்ளே தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வியூஸ்லாம் பாருங்கள். And every moment counts, baby, I don't wanna miss a thing. We can sleep under the stars, we can sleep under... ஸோ சுமார் ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு பில்டிங் தான். ஸோ 16th செஞ்சுரியில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பல மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ் சேர்ந்து தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பாருங்கள் அப்படியே. நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பலும் சரி ஷூ போட்டிருந்தா வந்து அந்த கவரை போட்டுட்டு தான் போகணுமா. ஸோ பாருங்கள் அது. ஸோ யார் செப்பல் போட்டிருந்தாலும் சரி ஷூ போட்டிருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் கவர் போட்டுட்டு தான் தாஜ்மஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்போ தாஜ்மஹால் பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம போகலாம். ஸோ அந்த கல் எல்லாமே நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கற்களை எந்த அளவுக்கு இந்த ஒயிட் மார்பிள்ஸை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு கல்லுமே ரொம்பவே பெருசாக ஸோ அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது தான் தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸு. ஸோ அந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக தாஜ்மஹால் ஃப்ளோரில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம தாஜ்மஹால் மேலே வந்துட்டோம். ஃபுல்லாக பாருங்கள் வியூ. ஃபைனலாக உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ தாஜ்மஹால் பக்கத்தில் ஒரு லேக் போகுது. அந்த லேக்கை பாருங்கள். தாஜ்மஹால் உள்ளே இன்சைட் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ 2 சமாதியும், அதாவது மும்தாஜோட சமாதியும் ஷாஜகான் சமாதியும் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. மேல இருக்கும். சோ சுத்தி அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.